என்னை பற்றிய அறிமுகம். கவிதைக்கு பொய்யழகு என்றதை ஒழிப்பதற்காக நான் எழுதும் கவிதைகளுக்கு உண்மையே அழகு என்று சொல்பவன். என்னை பற்றிய கவிதைகள் எல்லாம் என்னவளை பற்றியது. என்னவள் என்னவளின் அழகை சொல்ல எனக்கு உண்மை மட்டுமே தேவைப்பட்டது. அதனால் கவிதைக்கு உண்மையே அழகு என்பவன் தான். வானவில்லுக்கும் வர்ணம் பூசும் வகை அவள். அவளின் புன்னகையும் பூவாய் பூக்கும் எனில் நானும் கூந்தல் கொள்வேன். அதை சூடிக்கொள்ள இப்படிக்கு நான் அல்ல, இப்படிக்கு பூக்கள். டைனோசர் மைலோ டைட்டில் கொடுத்துருந்தாங்க. நான் இன்னும் அதுவரை இது வரைக்கும் சிங்கப்பூர் வந்துட்டு அதை குடிச்சதில்ல. மலலி போல மயக்கம் உண்டு மைலோவே உன்மீதும் ஒருவனாய் கடைக்குள் நுழைந்து டைனோசர் மைலோ இரண்டு என்றேன். கடைக்காரர் மேலும் கீழும் பார்க்க ஒன்று இங்க இருந்த ஒன்று எடுத்து செல்வதற்கு என்றேன். பொய்யென அவர் அறியாத வகையில் அழுத்தமாக அவர் கொடுத்ததை குடித்துவிட்டு கைப்பையோடு ஒன்றை தர வாங்கியவுடன் வாயில் வைத்து விட்டேன். என்னை அறியாது எதுவும் சொல்ல இயலாது இனியென வலிந்து கொண்டும் வாயில் வலிந்த மயிலோவினை நாவால் நடனமிட்டு சரி செய்து கொண்டு நகர்ந்து விட்டேன். எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. டீ நுகாஜ் சிங்கப்பூர்ல எங்க டீ நல்லா இருக்கும்னு சொல்லுங்க, அவங்களோட நான் வந்து டீ சாப்பிட்றேன். இப்போ நாலஞ்சு கவிதையாச்சும் சொல்லலாம்னு பார்த்தேன், ரெண்டு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கேன். சரி பரவாயில்ல. ரொம்ப நன்றி மாதவன், ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு கவிதைகளும்.